Hi, this is Jayanti. Happy Republic Day. இன்னைக்கு Republic Day ஸ்பெஷல் உங்களுக்கு ஒரு ட்ரை கலரில் ஒரு சாண்ட்விச் பண்ணி காட்ட போகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் எங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? எட்டு ஸ்லைஸ், ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஒரு கப், பச்சை மிளகாய் ரெண்டு, பூண்டு மூணு பல்லு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சீரகம் ஹாஃப் டீஸ்பூன், தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன், கேரட் ரெண்டு, தேன் ஒரு டீஸ்பூன், பட்டர், மயோனைஸ், சீஸ், உப்பு தேவையான அளவு. ஆட்டி ரிபன் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஆரஞ்சு கலருக்கு வந்து ரெண்டு கேரட்டை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்டீம் பிளேட்டில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த கலருக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இதை நல்லா நம்ம ஒரு பேஸ்ட் ஆட்டம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ கேரட் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கேரட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை ஆற விட்டு அரைச்சிக்கலாம். கேரட் நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கலனாக்கா நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட்டே போட்டுக்கலாம். இந்த தேன் ஊற்றுறது வந்து நல்லா ஹெல்த்தி இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த சாண்ட்விட்சோடு நம்ம வந்து காரம் ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப. நம்ம க்ரீன் சட்னி அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து நல்லா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து பட்டரை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சட்னிக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி இதை மாதிரி மேஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பட்டர் தடவின இந்த ஸ்லைஸை க்ரீன் சட்னி மேலே படுற மாதிரி வச்சுக்கலாம். ஒயிட் கலருக்கு வந்து மயோனைஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹோம்மேட் மயோனைஸ். இது வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கு ஒரு சீஸை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மயோனைஸ்க்கு பதிலாக ஒயிட் கலருக்கு பாயில்டு எக்கு கூட நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் அதே மாதிரியே மயோனைஸை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட்டை வந்து மேலே இருக்க அந்த ப்ரெட் மேலே நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த ரிப்பன் சாண்ட்விச்சுக்கு வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரியே பாயில் பண்ணி மேஷ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து ட்ரை கலர்னால நான் அதை யூஸ் பண்ணல. இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்லைஸில் பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவி இதில் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சில்ட்ரனுக்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாண்ட்விச்சில் வந்து நம்ம பல விதமாக செய்யலாம்.
நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இதே மாதிரி மேஷ் பண்ணி ஒரு ஒரு லேயருக்கும் வைக்கலாம். பனீர் யூஸ் பண்ணலாம், நீங்கள் எக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக நீங்கள் செய்யலாம். இப்போ இதை க்ராஸ் வைஸில் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து சாஸ் எதுவுமே தேவையில்லை, இதை இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். சில்ட்ரன்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை லேயர்ஸ் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெயின்போ கலர்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சி யூ, பாய் பாய்.